ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிராஃபை எப்படி மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயாக convert பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம பிரிம்ஸ் algorithm யூஸ் பண்ணப் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பிரிம்ஸ் அல்கார்த்தம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கிராஃப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த கிராஃபில் செவன் வேர்ட்டீஸஸ் அண்ட் லெவன் எட்ஜஸ் இருக்குது அண்ட் இது வந்து ஒரு அன்டைரக்டட் வெயிட்டட் கிராஃப் நமக்கு டேரெக்ஷன் மென்ஷன் பண்ணலை வெயிட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பிரிம்ஸ் அல்கார்த்தம் சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இனிஷியல் configuration ஆஃப் அ டேபிள் இதில் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நாலு காலம் இருக்கும் dv நோன் டிவி அண்ட் பிவி டிவினா டிஸ்டன்ஸ் pv பிவினா path vertices, இனிஷியலாக நோன் ஜீரோன்னு இருக்கும் path ஜீரோன்னு இருக்கும் அண்ட் டிஸ்டன்ஸ் எந்த நோடு நம்ம ஸ்டார்டிங் நோன் எடுக்கிறோமோ அந்த நோடை தவிர மற்ற எல்லா நோடுக்கும் infinity value இருக்கும் ஸோ நம்ம இப்போ இனிஷியல் கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம வி ஒன் அப்படிங்கிற நோடில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அந்த நோடை வந்து நோன் வேல்யூ ட்ரூனு மாற்றிக்கிட்டு டிஸ்டன்ஸ் அண்ட் பாத்துவட்டிக்ஸ் ஜீரோ ஜீரோனு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ அந்த நோட்ல இருந்து வி ஒன் அப்படிங்கிற நோடிலருந்து அட்ஜஸ்டாக இருக்கிற மற்ற ரெண்டு நோட்ஸையும் நம்ம அப்டேட் பண்ணணும் இப்போ வி ஒனோட அட்ஜஸண்ட் பார்த்தீங்கன்னா வி டூ அண்ட் வி ஃபோர் ஸோ வி டூவோட எஜ் வேல்யூ என்னன்னு பார்த்தா செவன் அண்ட் வி ஃபோரோட எஜ் வேல்யூ ஃபைவ் ஸோ அந்த வேல்யூஸை வச்சு நான் அந்த பர்டிகுலர் காலம்ஸை அப்டேட் 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 பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் வி வி டூ டூ அண்ட் அண்ட் ஃபோர் மற்ற நம்ம ஏன்னா அதெல்லாம் அட்ஜஸ்டில் அதனால் நம்ம அதை அப்டேட் பண்ணாமல் அந்த டேபிளில் என்ன வேல்யூஸ் இருந்துச்சோ அதே வேல்யூஸை இந்த டேபிளில் காப்பி பண்ணிக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ அப்டேட் பண்ணி வச்சிருக்க இந்த டேபிளில் எந்த நோடுக்கு டிஸ்டன்ஸ் வேல்யூ லீஸ்டாக இருக்கோ அந்த நோட நம்ம நெக் நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணி அதோட நோன் வேல்யூவை நம்ம ட்ரூனு மாற்றி அங்கேருந்து அப்டேஷன் ஆரம்பிக்கணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் எப்போ வரைக்கும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வேர்டீஸஸஸோட அதாவது எல்லா நோட்ஸோட நோன் வேல்யூ ட்ரூ ஒன்னுன்னு மாறுற வரைக்கும் இந்த அல்கார்த்தமாக நம்ம ரிப்பீட் பண்ணனும் ஸோ இது வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் அல்காரிதம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய வேர்டீசஸில் நோன் வேல்யூ ட்ரூவான வேல்யூஸை காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ என்னோடய டேபிளில் வி ஒன் அப்படிங்கிற நோடோட அந்த ரோலில் இருக்கிற வேல்யூஸ் தான் வந்து ட்ரூன்னு மாறி இருக்கு ஸோ வி ஒனுக்கு ஒன் ஜீரோ ஜீரோ அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நம்ம இப்போ விசிட் பண்ண போகிறது வி ஃபோர் ஸோ வி ஃபோரோட நோன் வேல்யூ ட்ரூனு மாற்றிக்கிறோம் ஒன்னுன்னு மாற்றிட்டு டிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைவ் பார்த்து வி ஒன்னு அப்டேட் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த வி ஃபோர்லேருந்து அட்ஜஸண்ட் நோட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வி ஃபோருக்கு அட்ஜஸண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி ஒன் வி டூ வி ஃபைவ் அண்ட் வி சிக்ஸ் அப்படின்னு நாலு நோடு அட்ஜசண்டா இருக்கு ஸோ இப்போ நம்ம இந்த வி ஆல்ரெடி அப்டேட் ஆயிருக்கு நோன் வேல்யூ ட்ரூன்னு மாறிடுச்சு ஸோ அதனால நம்ம அதை இனி அப்டேட் பண்ணக்கூடாது ரிமைனிங் இருக்கிற த்ரீ நோட்ஸ் தான் நம்ம அப்டேட் பண்ணணும் த்ரீ ரோஸ் தான் அப்டேட் பண்ணும் அப்படி அப்டேட் பண்ணும்போது ஓட வி டூக்கும் வி ஃபோருக்கும் இருக்கிற லிங்க் வேல்யூ என்னன்னு பார்க்குறோம் அந்த வேல்யூ நைன் ஆனால் நம்ம டேபிளில் ஆல்ரெடி அந்த வி டூ அப்படிங்கிற ரோவில் டிஸ்டன்ஸ் வேல்யூ செவன் இருக்குது ஸோ இப்போ இந்த செவன் அண்ட் நைனை கம்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம டேபிளில் இருக்கிற செவன் அப்படிங்கிற வேல்யூ லீஸ்டாக இருக்கிறதுனால நம்ம இந்த டேபிளோட வேல்யூவை அப்டேட் பண்ணக்கூடாது அதாவது அந்த ரோவோட வேல்யூவை அப்டேட் பண்ணக்கூடாது ஸோ செவன் அப்படிங்கிற வேல்யூவை அப்படியே வச்சுக்கலாம் அண்ட் ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸை செக் பண்ணோன்னா வி டூ டூ வி ஃபைவ் வி ஃபோர் டு வி ஃபைவ் ஃபிஃப்டீன் இருக்கு வி ஃபைவ் ரோவில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஃபிஃப்டீன் டிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது ஸோ ஃபிஃப்டீன் இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி ஸோ நம்ம வந்து இந்த ஃபிஃப்டீன் அப்படிங்கிற வேல்யூ அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம டு டேபிளில் இருக்கிற வேல்யூ லீஸ்டாக இருந்துச்சுன்னா புது வேல்யூ வச்சு அப்டேட் பண்ணக்கூடாது நம்ம டேபிளில் ஜாஸ்தி வேல்யூ இருந்ததுன்னா புது வேல்யூ கம்மியாக இருந்தால் அதை அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வி ஃபைவ்ல நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வி சிக்ஸ் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வி ஃபோர் டூ வி சிக்ஸ் காஸ்ட்டு சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க கிராஃபில் ஆனால் நம்ம ரோவில் இன்ஃபினிட்டி இருக்குது ஸோ அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் நான் நோட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வி ஃபோர் அவ்வளோதான் நம்ம நாலு நோடும் நம்ம பார்த்தாச்சு ஸோ இப்போ நான் என்னோடய டேபிள் வேல்யூஸை அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ வி டூவோட வேல்யூ ஜீரோ செவன் அண்ட் வி ஒன் v3 த்ரீ நம்ம அப்டேட் என்ன ஏன்னா to ஃபோர் டு நமக்கு கனெக்ஷன் இல்லை நெக்ஸ்ட்டு வி ஃபைவுக்கு ஜீரோ 15 அண்ட் வி ஃபோர் வி சிக்ஸுக்கு ஜீரோ சிக்ஸ் வி ஃபோர் அண்ட் ஆல்ரெடி என்ன வி செவனுக்கு என்ன வேல்யூ இருந்ததோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் why because நமக்கு வந்து இந்த டேபிள் வேல் இந்த ரோ வேல்யூ அப்டேட் ஆகாது because வி ஃபோருக்கு அதெல்லாம் அட்ஜஸ்டன்டில் இல்லை நம்ம அப்படியே அந்த பழைய வேல்யூவை காப்பி பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இந்த டேபிளோட ஃபைனல் அப்டேஷன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற இந்த அப்டேட்டட் டேபிளில் நோன் வேல்யூ ஜீரோ அண்ட் மினிமம் டிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கிற ஒரு நோட சூஸ் பண்ணணும் அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கிறது வி சிக்ஸ் அப்படிங்கிற நோடு தான் ஸோ வி சிக்ஸை நம்ம நம்ம டேபிளில் அப்டேட் பண்ணிக்கலாம் நோன் வேல்யூ ட்ரூனு மாற்றி அதோட டிஸ்டன்ஸ் அண்ட் பாத் வேல்யூ எழுதிக்கலாம் அதே மாதிரி ஆல்ரெடி நோன் வேல்யூ ட்ரூனு மாறி இருக்கிற அந்த வி அண்ட் வி ஃபோர் அந்த ரோடையும் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் இப்ப V6 இருந்து அதோட அட்ஜசன்ட் வேல்யூஸை நம்ம அப்டேட் பண்ணனும் V6 க்கு அட்ஜசன்ட் என்னல்லாம் அப்படிን பாத்தீங்கன்னா V4 V5 and V7 இந்த மூணு நோட் தான் இப்ப அதிலே V4 ஆல்ரெடி அப்டேட் ஆயிருச்சு அதனால நம்ம V5 and V7 தான் அப்டேட் பண்ணனும் So, வி சிக்ஸ்ல இருந்து வி ஃபைவோட காஸ்ட் வேல்யூ எய்ட்னு இருக்கு நம்ம டேபிள்ல ஆல்ரெடி அங்கே ஃபிஃப்டின்னு இருக்கு அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ரோல வி ஃபைவ் அப்படிங்கிற ரோல ஃபிஃப்டீன் அப்படிங்குற வேல்யூ இருக்கு ஸோ ஃபிஃப்டீனை விட நம்ம புதுசாக பார்த்து வச்சிருக்க வேல்யூ எய்ட் அதனால நம்ம எயிட் வச்சு அப்டேட் பண்ணிக்கலாம்னு நான் நோட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வி சிக்ஸ்லருந்து வி செவனோட காஸ்ட் வேல்யூ லெவன்னு கொடுத்துருக்காங்க நம்மளோட டேபிளில் வி செவன் ரோலில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வேல்யூ இன்ஃபினிட்டின்னு இருக்குது ஸோ இன்ஃபினிட்டியை விட லெவன் வந்து சின்னது ஸோ லெவனை நான் வந்து நோட் பண்ணி வச்சிக்கிறேன் லெவன் லெஸ் தென் இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம் நம்ம டேபிள்லேயும் அந்த வேல்யூஸை இப்போ நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் அண்ட் ரிமைனிங் வேல்யூஸை நம்ம பழைய டேபிள்ல என்ன வேல்யூ இருந்ததோ அந்த வேல்யூஸை நம்ம அப்படியே இப்ப காப்பி பண்ணிக்கலாம் வி டூ அண்ட் வி த்ரீல இருக்க என்ன வேல்யூ இருக்கோ அதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேபிள் இப்போ முடிஞ்சிருச்சு அப்டேட் பண்ணியாச்சு இப்போ இப்போ ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்லேருந்து எந்த நோடுக்கு டிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மி இருக்கோ அதை நம்ம செக் பண்ணுறோம் அப்படி பார்த்தா வி டூ அப்படிங்கிற நோடுக்கு தான் டிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குது செவன் அப்படின்ற வேல்யூ ஸோ இப்போ நம்ம வி டூ நோட்லேருந்து அதோடய அட்ஜஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னோடய டேபிளில் பழைய அப்டேட் ஆன வேல்யூஸ் நான் காப்பி பண்ணிக்கிறேன் V1, V4 and V6 ஃபோர் அண்ட் வி சிக்ஸ் அப்படிங்கிற அந்த மூணு ரோ ஆல்ரெடி நம்மளுக்கு நோன் வேல்யூ ட்ரூனு மாறிடுச்சு ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் அண்ட் வி டூவை இப்போ நம்ம நோன்னு மாற்ற போகிறோம் ஏன்னா அங்கிருந்து தான் அடுத்தது விசிட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வி டூலேருந்து அட்ஜஸ்டன்ஸ் என்னெல்லான்னு பார்க்கலாம் வி டூலேருந்து அட்ஜஸ்டன்ஸ் வி த்ரீ வி ஃபைவ் வி ஃபோர் அண்ட் வி ஒன் நாலு நோடு இருக்குது ஆனால் அதில் வி ஒன் அண்ட் வி ஃபோர் ஆல்ரெடி அப்டேட் ஆயிடுச்சு ஸோ நம்ம இப்போ வி த்ரீ அண்ட் வி ஃபைவ் தான் அப்டேட் பண்ணணும் ஸோ வி ஃபைவ் வி ஃபைவுக்கு முன்னாடி வி த்ரீக்கு வி டூ டூ வி த்ரீ காஸ்ட் எய்ட்டுன்னு இருக்குது கிராஃபில் நமக்கு இங்கே டேபிளில் வி த்ரீங்கிற ரோலை இன்ஃபினிட்டின்னு வேல்யூ இருக்குது ஸோ அதனால் நம்ம எயிட்டுங்கிற வேல்யூ அப்டேட் பண்ணிக்கலான்னு நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அதே மாதிரி வி டூலிருந்து வி ஃபைவுக்கு காஸ்ட்டு செவன் இருக்குது நம்ம டேபிளில் வி ஃபைவ் காலமில் எய்ட்டுன்னு வேல்யூ இருக்குது ஸோ செவன் வந்து எயிட்டை விட லெஸ்ஸு அதையும் நான் நோட் பண்ணிவிட்டு என்னோடய டேபிளில் நான் இப்போ அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ வி த்ரீக்கு எயிட் பாத் வேல்யூ வி டூ நோன் வேல்யூ ஜீரோ அதே மாதிரி வி ஃபைவ்ங்கிற ரோலை பாத் வேல்யூ செவன் பாத் டிஸ்டன்ஸ் வேல்யூ செவன் அண்ட் பாத் வேல்யூ வி டூ நோன் வந்து ஜீரோன்னு வச்சுக்கலாம் அண்ட் வி செவனோட ரோலை ஆல்ரெடி என்ன வேல்யூ அப்டேட் ஆகிருக்கோ அதை நம்ம எழுதிக்கலாம் ஏன்னா வி செவன்லேருந்து வி டூக்கு எந்த லிங்க்கும் இல்லை அதனால நம்ம அப்படியே எழுதிக்க போகிறோம் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வி டூவோட அஜஸ்டன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியாச்சு அடுத்தது ரிமைனிங் இருக்க வி த்ரீ வி ஃபோர் V3, V5 and V7 அப்படிங்கிற நோட்ஸ்ல இருந்து மினிமம் இருக்கிற நோட் எடுக்க போறோம் அது வந்து V5 ஃபைவ் ஸோ வி ஃபைவ் தான் நம்ம இப்போ ட்ரூன்னு மாத்திக்க போறோம் அண்ட் ஆல்ரெடி ட்ரூன்னு இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணி நம்ம டேபிள்ல எழுதிக்கலாம்

ரெண்டுமே அட்ஜஸ்டன்டில் தான் இருக்குது ஸோ அந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணி நம்ம டேபிளை அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ வி த்ரீ டு வி ஃபைவ் காஸ்ட் வேல்யூ ஃபைவ் இருக்குது ஆனால் வி த்ரீக்கு ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ எயிட்டு ஸோ ஃபைவ் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம இங்கே நோட் பண்ணிக்கிறோம் அண்ட் அதே மாதிரி வி செவனுக்கு வி ஃபைவ்லேருந்து வி செவன் காஸ்ட் நைன் நம்ம டேபிளில் ஆல்ரெடி வி செவன் அப்படிங்கிற ரோலில் டிஸ்டன்ஸ் வேல்யூ லெவன் இருக்குது ஸோ லெவன் அண்ட் நைனை கம்பேர் பண்ணி எழுதிக்கிறோம் ஸோ நைன் இஸ் ஸ்மாலர் தேன் லெவன் ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் டேபிள் மேலே நோட் பண்ணிகிட்டே வரேன் ஸோ இந்த வேல்யூவை நம்ம டேபிளில் அப்டேட் பண்ணிக்கிறோம் வி த்ரீக்கு நோன் வேல்யூ ஜீரோ டிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைவ் அண்ட் பாத் வேல்யூ வி ஃபைவ் அதே மாதிரி வி செவன்க்கு நோன் வேல்யூ ஜீரோ டிஸ்டன்ஸ் வேல்யூ நைன் பாத் வேல்யூ வி ஃபைவ் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வி த்ரீ அண்ட் வி செவனை கம்பேர் பண்ணி வி த்ரீ அப்படிங்கிற நோடு தான் ஸ்மாலஸ்ட் நோடு அப்படின்னு எடுத்து வி த்ரீலேருந்து அட்ஜஸ்டன்ட் நோட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்கள் கிராஃப் கண்ணு முன்னாடி தான் இருக்குது அதை பார்த்தோம் அப்படின்னா வி த்ரீலேருந்து வி டூ அண்ட் வி ஃபைவ் தான் அட்ஜஸண்ட்டுன்னு இருக்குது ஸோ அதில் வி டூ அண்ட் வி ஃபைவ் ஆல்ரெடி அப்டேட் ஆயாச்சு ஸோ நம்ம இதை புதுசாக அப்டேட் பண்ண தேவையில்லை இருக்கிற வேல்யூஸெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி எழுதிட்டு வி த்ரீயோட நோன் வேல்யூ மட்டும் ட்ரூன்னு மாற்றி எழுதிக்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு வி ஒன்லேருந்து வி சிக்ஸ் வரைக்கும் எல்லா நோடும் அப்டேட் ஆயிடுச்சு அதாவது நோன் வேல்யூ ட்ரூனு மாறிடுச்சு ஸோ அதையெல்லாம் நம்ம இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது இப்போ வி செவன் அப்படிங்கிற நோடை மட்டும் தான் நம்ம அப்டேட் பண்ணணும் ஸோ வி செவன்லேருந்து நம்ம வி செவனோட நோன் வேல்யூ மட்டும் தான் ஜீரோனு இருக்குது அந்த நோட்லேருந்து நம்ம வேற எந்த நோடும் அப்டேட் பண்ண முடியாது ஏன்னா ரிமைனிங் எல்லா வேல்யூஸும் அப்டேட் ஆயாச்சு ஸோ அப்படியே நம்ம இந்த டேபிள் வேல்யூவை காப்பி பண்ணி வி செவனோட நோன் வேல்யூ மட்டும் ட்ரூனு மாற்றிக்கிட்டால் போதும் ஸோ இந்த டேபிள் வேல்யூ நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு டேபிளில் ஸோ இது ரெப்படேட்டிவ் அல்கார்தான் நீங்கள் ஒரே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறீங்க அதாவது ஒரு நோட ஸ்மாலஸ்ட்டு வேல்யூ டிஸ் ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கிற ஒரு நோட ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அண்ட் அதோட அட்ஜஸ்ட் வேல்யூஸை அப்டேட் பண்ணுறோம் டேபிளில் இருக்கிற வேல்யூ லீஸ்டாக இருந்தால் அப்படியே வச்சுக்கலாம் புது வேல்யூ வந்து ஜா கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம அப்டேட் பண்ணணும் ஸோ இப்படி பண்ணிகிட்டே வரும்போது எல்லா வெர்டிசஸோட நோன் வேல்யூ ட்ரூ ஆகிற வரைக்கும் நம்ம இதை பண்ணணும் இப்போ நம்ம ஃபைனல் டேபிள் அப்டேட் ஆயாச்சு நம்ம மேன் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயா ட்ரா பண்ண போகிறோம் அதுக்கு நமக்கு எவ்வளோ வேர்டீசஸ் கொடுத்துருந்தாங்களோ அந்த வேர்டீசஸோட ஆர்டரை அப்படியே டயக்ராமாக நம்ம காப்பி பண்ணிக்கலாம் வெறும் வேர்டீசஸ் மட்டும் எட்ஜஸை வந்து இந்த டேபிளை வச்சு தான் நம்ம டிரா பண்ண போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வர்டீசஸஸ்க்கும் பார்த்துக்கும் இருக்கிற வேல்யூஸை மட்டும் வச்சு தான் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம் இந்த வேர்ட்டிசஸில் வி ஒன்லருந்து நம்ம எங்கேயும் போகிறதில்ல ஸோ வி டூலேருந்து பார்க்கலாம் வி டூ டூ வி ஒன் கனெக்ஷன் இருக்குது காஸ்ட் செவன் அதே மாதிரி வி த்ரீ டூ வி டூ காஸ்ட் V3 to V5 cost 5 and V4 to V1 cost 6 வி ஒன் காஸ்ட் சிக்ஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூ எழுதிக்கலாம் அதே மாதிரி வி ஃபைவ்லருந்து வி டூக்கு காஸ்ட் செவன் ட்ரா பண்ணிக்கிறோம் அண்ட் வி சிக்ஸ்லேருந்து வி ஃபோர் காஸ்ட் சிக்ஸ் அதையும் ட்ராப் பண்ணிக்கலாம் Then V7 to V5 cost 9. அதையும் நம்ம எழுதிட்டோம்னா நம்ம நம்ம டேபிளில் இருக்கிற எல்லா வேல்யூ எல்லா எட்ஜெஸ்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ இதுதான் நம்மளோட மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ அண்ட் இந்த ட்ரீயோட டோட்டல் காஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம காஸ்ட்டில் இருக்கிற எஜ் வேல்யூ இருக்கு இல்லைங்களா எஜ் வேல்யூவில் இருக்கிற காஸ்ட்டை கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்டியோட காஸ்ட் தெரிஞ்சிடும் இந்த ட்ரீக்கு நம்மளோட காஸ்ட் வேல்யூ தேர்ட்டி நைன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிரின்ஸ் அல்காதம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச்